தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். மூன்றாம் கட்டமாக 12 மாநிலங்களைச் சேர்ந்த 93 தொகுதிகளில் நாளை நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தல். வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். சிறந்த ஆளுமையே பாஜகவின் லட்சியம். ஒடிசா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி பேச்சு. இடஒதுக்கீட்டை அகற்றுவதற்கு பாஜக முயற்சி செய்கிறது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பிளஸ் டூ பொதுத் தேர்வில் 94.56% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. 91% அரசு பள்ளிகளும் சாதனை. தமிழகத்திலேயே திருப்பூர் மாவட்டம் முதலிடம். பொறியியல் இளங்கலை படிப்புக்கான ஆன்லைன் விண்ணப்பம் தொடக்கம். June 6 வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக வெளியான செய்தியில் உண்மையில்லை. தேசிய தேர்வு முகமை விளக்கம். ராக்கெட்டுகளை ஏவ மண்ணெண்ணெயை அடிப்படையாக கொண்ட எரிபொருள் பயன்படுத்தும் செமி கிரயோஜெனிக் என்ஜின் சோதனை மகேந்திரகிரியில் வெற்றிகரமாக மேற்கொண்டது இஸ்ரோ. கன்னியாகுமரி மாவட்டம் லெமூர் கடற்கரை கடல் அலையில் சிக்கி 5 மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் உயிரிழந்த சோகம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். பிரேசில் கனமழையில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 உயரும். 100 மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரம். IPL கிரிக்கெட் இன்றைய ஆட்டத்தில் மும்பை ஹைதராபாத் அணிகள் மோதல். விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 11 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த 93 தொகுதிகளில் மக்களவைத் தேர்தலின் 3 கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி வாக்குப்பதிவு மையங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலை 7 கட்டங்களாக நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ள நிலையில் முதல் மற்றும் 2 கட்ட வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது. இதையொட்டி அந்த தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கோடை வெயிலை கருத்தில் கொண்டு வாக்காளர்களின் வசதிக்காக குடிநீர், மின்விசிறி உள்ளிட்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க ஏதுவாக துணை ராணுவம் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 3 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பாஜகவின் சார்பில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சோனல் பட்டேல் போட்டியிடுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மெயின்புரி தொகுதியில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவின் மனைவி டிம்பிள் யாதவ் போட்டியிடுகிறார். மத்திய பிரதேச மாநிலம் குணா தொகுதியில் பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜோதிராதித்ய சிந்தியா போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து காங்கிரசின் யாதவேந்திர ராவ் தேஷ்ராஜ் சிங் களத்தில் நிற்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் மத்திய பிரதேச மாநிலம் ராஜ்கோட் தொகுதியில் களம் காண்கிறார். இது தாம் போட்டியிடும் கடைசி தேர்தல் என்று திக்விஜய் சிங் கூறி வருகிறார். திக்விஜய் சிங்கை எதிர்த்து பாஜக MP ரோட்பால் நாகார் களம் காண்கிறார். நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவதே பாஜகவின் நோக்கம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். ஒடிசாவின் கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள கனிஷி பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது உத்தரப்பிரதேசம், அசாம், திரிபுரா மற்றும் சத்தீஸ்கட் மாநிலங்களில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு வளர்ச்சி வேகம் எடுத்ததாக கூறினார். பாஜகவிற்கு வாக்களித்தால் மட்டுமே ஒடிசாவும் வளர்ச்சிப் பாதையில் பயணிக்கும் என்றார் அவர். ஒடிசாவில் ஆளும் பிஜு ஜனதா தள கட்சி மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களை அமல்படுத்துவதற்கு முட்டுக்கட்டை போட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
முன்னதாக பெர்ஹாம்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், தரமான மண்வளம், கனிம வளம் போன்ற இயற்கை வளங்களை கொண்டுள்ள ஒடிசா மாநிலம் கடந்த 75 ஆண்டுகளாக வளர்ச்சியை காணாமல் சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கி உள்ளது என்றும், இதற்கு காரணம் இங்கு ஆட்சி புரிந்த காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் இருக்கும் பிஜு ஜனதாதள கட்சியும் தான் காரணம் என்று அவர் குறிப்பிட்டார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி அமைந்தால் வளர்ச்சிக்கான அனைத்து சாத்தியங்களும் செயல்படுத்தப்படும் என்றும், இரட்டை எஞ்சின் ஆட்சியால் மட்டுமே வளர்ச்சிக்கான சாத்தியங்கள் ஏற்படும் என்றும் பிரதமர் கூறினார். பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும், இந்த திட்டத்தின் மூலம் ஏற்கனவே 6 கோடி மக்கள் பயன்பெற்றுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். இடஒதுக்கீட்டை நீக்க பாஜக முயற்சிப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ரட்லம் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட ஜோபாட்டில் தங்கள் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பாஜக அரசின் செயல்பாடுகள் குறித்து அவர் கடுமையாக விமர்சித்தார். பாஜக நீண்ட காலமாக அமலில் உள்ள இடஒதுக்கீடு முறையை அகற்ற முயற்சிப்பதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வழங்கப்பட்டு வரும் இடஒதுக்கீடு சதவீதத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராகுல்காந்தி நம்பிக்கை தெரிவித்தார். $12,00,000 ரூபாய் அளவுக்கு இண்டி கூட்டணி தலைவர்கள் ஊழல் செய்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தின் புர்மா பர்தமான் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்தார். அக்கட்சியின் 5 ஆண்டுகால ஆட்சியில் மேற்கு வங்கத்தில் பல்வேறு தொழில் ரீதியான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் குறை கூறினார். அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்ட ராமர் கோவிலின் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு மம்தா பானர்ஜிக்கு அழைப்பு விடுத்திருந்த போதிலும், தங்களது வாக்கு வங்கிக்கு பயந்தே அவர் அந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்றும் அமித்ஷா விமர்சித்தார். மத்திய அமைச்சரும் பாஜக தலைவர்களில் ஒருவருமான அனுராக் சிங் தாக்கூர் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மக்கள் மேளதாளங்கள் முழங்கியும் நடனமாடியும் அனுராக் சிங் தாக்கூரை வரவேற்றனர். +2 தேர்வு எழுதிய சுமார் 7.5 லட்சம் மாணவர்கள் 94.56% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநில அளவில் திருப்பூர் மாவட்டம் தேர்ச்சி விகிதத்தில் முன்னிலை வகிக்கிறது. தேவைப்படும் மாணவர்கள் விடைத்தாள் நகல் பெறுதல், மறுக்கூட்டல் கோரி நாளை முதல் வரும் சனிக்கிழமை மாலை வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நகல் அல்லது மறுக்கூட்டல் இவற்றில் ஏதாவது ஒன்றுக்கு மட்டுமே விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது காண்போம். சுமார் 750,000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் +2 தேர்வை எழுதியுள்ளனர். தேர்வு முடிவுகளை சென்னையில் உள்ள அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் இன்று காலை 9:30 அதன் இயக்குநர் சேதுராமவர்மா வெளியிட்டார். அதன்படி தேர்வு எழுதிய மாணவர்களில் 94.56% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்தம் 760,606 பேர் மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். அதில் மாணவர்கள் மாணவியர்களுடைய எண்ணிக்கை 4,08,440, மாணவர்களுடைய எண்ணிக்கை 3,52,165, தேர்ச்சி பெற்றவர்கள் 719,196, தேர்ச்சி சதவீதம் 94.56, மாணவிகளுடைய தேர்ச்சி சதவீதம் 96.44, மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 92.37, மாணவியர்கள் வந்து மாணவர்களை விட 4.07% அதிகம் பேசுகிறது. +2 பொதுத் தேர்வில் மாணவிகள் 96.44% பேரும் மாணவர்கள் 92.37% பேரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +2 பொதுத் தேர்வை எழுதிய 3 பாலினத்தவர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 97.45% பேர் தேர்ச்சி பெற்று மாநிலத்திலேயே முதலிடம் பெற்றுள்ளனர். சிவகங்கை மற்றும் ஈரோடு மாவட்டத்திலிருந்து +2 தேர்வு எழுதிய மாணவர்களில் 97.42% பேர் தேர்ச்சி பெற்று 2 இடத்தை பெற்றுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 97.25% பேர் தேர்ச்சி பெற்று 3 இடத்தை பெற்றுள்ளனர்.
நாளைக்கு உடனடி தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட இருக்கிறது. அதில் உடனடியாக அவங்க தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்றாலே கல்லூரிகளுக்கு அவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ அனைவரும் நன்றாக படித்து வரும் தேர்வுகளில் எழுத முடியும். அரசு பள்ளிகளில் படித்த 91.32% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தனியார் பள்ளிகளில் படித்த 96.7% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 26,352 மாணவர்கள் ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். குறிப்பாக தமிழ்மொழி பாடத்தில் 35 மாணவர்கள் சதமடித்துள்ளனர். பிளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக் கல்வியை நிறைவு செய்து கல்லூரி வாழ்வுக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். உயர்கல்வியில் சிறந்து விளங்கி தலை சிறந்த பொறுப்புகளில் மிளிர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மனம் தளராமல் அடுத்து காத்திருக்கும் வாய்ப்புகளை நம்பிக்கையுடன் அணுக வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று கல்லூரி படிப்பில் கால் பதிக்க இருக்கும் தமிழகத்தின் மாணவ செல்வங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்வில் வெற்றி பெற இயலாத மாணவர்கள் மனம் தளராமல் மீண்டும் நன்கு படித்து மறுதேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இவர்கள் தவிர தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்களும் 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் நடந்து முடிந்தது. இந்த தேர்வை சுமார் 760,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதினர். இவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. இன்று முதல் June 6 வரை விண்ணப்ப பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி www.tneaonline.org அல்லது www.dte.gov.in என்ற இணையதளங்களின் வாயிலாக விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி பிரிவினருக்கு 500 ரூபாயும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு 250 ரூபாயும் பதிவு கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டங்களில் உள்ள பொறியியல் சேர்க்கை சேவை மையம் செல்லும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய June 12 வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. June 12 ரேண்டம் எண் வெளியிடப்படும் என்றும், சான்றிதழ் சரிபார்ப்பு June 13 துவங்கி June 30 வரை நடைபெறும் என்றும், July 10 தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. இதேபோன்று அரசு கலைக்கல்லூரிகளில் இன்று முதல் பல்வேறு இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி www.tngasa.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு விண்ணப்பத்திற்கான கட்டணம் இல்லை என்றும், பிற மாணவர்களுக்கு 50 ரூபாய் என்றும் அந்த இயக்ககம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆன்லைன் பதிவு துவங்கிய முதல் நாளான இன்று மாலை 6 மணிக்குள் சுமார் 20,100 மாணவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பதிவு செய்துள்ளனர். அவர்களில் 1,519 பேர் தங்கள் விண்ணப்பங்களை முழுமையாக பதிவேற்றம் செய்து சமர்ப்பித்துள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் சிறுமியை நாய்கள் கடித்த விவகாரம் தொடர்பாக சம்பவ இடத்தில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், அவருக்கு மேற்கொள்ளப்பட உள்ள அறுவை சிகிச்சை செலவை சென்னை மாநகராட்சியே ஏற்கும் என்றும் கூறினார். நாய் கடித்த விவகாரம் குறித்து கால்நடை துறையுடன் சேர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கால்நடையினால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு அதற்கான விளக்கத்தை பெறவிருப்பதாகவும் அவர் கூறினார்.
போர்டு ரூல்ஸும் சில ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக இருக்கு. பொதுமக்களுக்கு நாங்கள் பொது அறிவுக்கு அது டக்குன்னு நம்மளால் காமன் சென்ஸில் புரியாது, ஏன் இவ்வளோ சுற்றி சுற்றி பேசுகிறாங்க, இதை பிடிச்சி இது பண்ண வேண்டியதானே. பிடித்தால் அதே இடத்துல நாங்கள் திருப்பி கருத்தடை பண்ணி விடலைன்னா அதற்கு தண்டனை. அதே மாதிரி இம்மிடியேட்டாக எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சில சிக்கல்களுக்கு இந்த சட்ட சிக்கல் அனைத்தையும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் கொண்டு சென்று உயர்நீதிமன்ற கவனத்துக்கும் கொண்டு இருக்குங்கிற தீர்வு காணப்படும். இதனிடையே 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்த ராதாகிருஷ்ணன், மாநகராட்சி பள்ளிகளில் முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றார். 12 வகுப்பு பொதுத் தேர்வில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். மாநகராட்சி மாணவர்களை இந்த மாதிரி இன்னைக்கு ரிசல்ட் வரும்போது 417 ஸ்கூல்ஸில் பிரைமரி 206, மிடில் 130, ஹை 46, 35 ஹையர் செகண்டரி ஸ்கூல் 12 வகுப்பு. டோட்டலி நம்ம 1.2 lakh ஸ்டூடெண்ட்ஸை மாநகராட்சி சப்போர்ட் பண்ணுற நிலையில் 12 கிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4998 4998 பீப்புள் அப்பியர் ஆனாங்க. அதில் 4355 பாஸ் ஆகியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த அனைத்து மாணவர்கள் மாநகராட்சி பள்ளி படிக்கும் மாணவர்களை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதில் ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் சற்று இம்ப்ரூவ்மெண்ட், 87.13%, கடந்த ஆண்டு 86.86%. இதை நாங்கள் வந்து டெக்னிக்கலி மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையுமே உள்ள யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம், அந்த மாதிரி நல்ல கல்வி தரத்தை கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு 87.13% வந்திருக்கு. முன்னேற்றம், அதிகாரம், செழுமை ஆகியவற்றின் திறவுகோலாக கல்வி திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி மாபெரும் மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வல்லமை கல்விக்கு மட்டுமே உண்டு என்றார். உலக நாடுகளின் மத்தியில் பாரத தேசம் முன்னேறி வருவதற்கு அறிவாற்றலும் கல்வியுமே காரணம் என்றும் ஜக்தீப் தன்கர் குறிப்பிட்டார். பழங்கால இந்தியா கல்வி மற்றும் அறிவாற்றலின் கேந்திரமாக திகழ்ந்ததாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக வெளியான புகாரில் எந்த முகாந்திரமும் இல்லை என தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்துள்ளது. MBBS, BDS இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு தகுதித் தேர்வு நடைபெற்றது. நேற்று நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 4750 மையங்களில் இந்த தகுதித் தேர்வினை 24 லட்சம் மாணவர்கள் எழுதினர். இந்நிலையில் சில இடங்களில் வினாத்தாள் கசிந்ததாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியான நிலையில் இந்த புகார்களுக்கு அடிப்படை ஆதாரம் இல்லை என்றும் உண்மைக்கு புறம்பான தகவல் என்றும் தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்துள்ளது. கேரள கடல் எல்லையில் இந்திய மீனவர்களுடன் வந்த ஈரான் படகை கடலோர காவல்படை மடக்கி பிடித்து பறிமுதல் செய்துள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே 40 கடல் மைல் தொலைவில் வந்து கொண்டிருந்த ஈரான் படகை கடலோர காவல்படை பறிமுதல் செய்துள்ளது. அந்த படகில் 6 இந்திய மீனவர்கள் இருந்தனர். ஈரான் கடற்பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற இந்திய மீனவர்கள் கூலி பிரச்சினை காரணமாக அங்கிருந்து படகின் மூலம் தப்பி வந்தனர். இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட ஈரான் படகு கொச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியின் மூத்த தலைவர் கவிதாவிற்கு ஜாமீன் வழங்க தில்லி சிறப்பு நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த வழக்கில் CBI மற்றும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அவர் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்திருந்த மனுவை விசாரித்த சிறப்பு நீதிபதி காவேரி பவேஜா ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை ஏவும் திறன் படைத்த ராக்கெட்டுகளை வடிவமைக்கக்கூடிய பணியில் அடுத்த கட்டமாக செமி கிரையோஜெனிக் எஞ்சினை உருவாக்குவதில் இஸ்ரோ முன்னேற்றம் கண்டுள்ளது. மண்ணெண்ணெய் கலவை கொண்ட எரிபொருளை பயன்படுத்தும் இத்தகைய எஞ்சினை திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் உள்ள திரவ உந்து எரிபொருள் மையத்தில் இஸ்ரோ வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இங்கு கிரையோஜெனிக் எஞ்சின் பாகங்களை ஒருங்கிணைத்தல், சோதனை செய்தல் போன்ற வசதிகள் காணப்படுகின்றன. LBM-3 வகை ராக்கெட்டுகளில் இந்த எஞ்சின் பயன்படுத்தப்பட உள்ளது. இதன் உந்து சக்தி 2000 kN என்ற அளவை கொண்டதாகும். மேலும் பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு இது பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே லெமூர் கடற்கரையில் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த 5 மருத்துவ மாணவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், லெமூர் கடற்கரையில் இன்று காலை
கால் நனைப்பதற்காக சென்ற திருச்சி தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எதிர்பாராத விதமாக கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த துயரச் செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். உயிர்காக்கும் மருத்துவராகி மருத்துவ சேவையில் ஈடுபடவிருந்த இந்த மாணவர்களின் உயிரிழப்பு உண்மையிலேயே மருத்துவ உலகிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பேரிழப்பாகும் என்று மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அரசு நிவாரண உதவிகள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வெளி மாவட்டங்களிலிருந்து வாங்கப்பட்டு உதகையில் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்க ஆவணங்கள் பெறப்பட்டு வருகின்றன. நாளை முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் epass.tnega.org என்ற வலைதள முகவரியை நேற்று அறிவித்தது. இன்று காலை 6 மணி முதல் அந்த வலைதளம் மூலம் இ பாஸ் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் வெளி மாநிலங்களிலிருந்து வாங்கப்பட்ட சொந்த பயன்பாட்டு வாகனம், சுற்றுலா வாகனம், அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வரும் கனரக வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுக்கும் இ பாஸ் வழங்க ஆவணங்கள் பெறும் பணி உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இன்று துவங்கியுள்ளது. வாகனங்களின் பதிவுச் சான்று, காப்புச் சான்று மற்றும் புகைச் சான்று பெறப்படுகிறது. பின்னர் வாகன உரிமையாளர்களின் செல்போன் எண்ணிற்கு இ பாஸ் அனுப்ப வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது தவிர வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் QR கோட் வைக்கப்பட்டுள்ளது. வாகன உரிமையாளர்கள் அதனை ஸ்கேன் செய்து இ பாஸ் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ள முடிகிறது. இந்த பணிகளை வட்டார போக்குவரத்து அலுவலர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வருங்காலத்தில் நிரந்தர சின்னத்தை பெறுவோம் என்று மதிமுக செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 31ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தலைமைக் கழகம் தாயகத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கழகக் கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தொடங்கப்பட்டது முதல் தற்போது வரை கட்சியின் வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருந்த அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டதை நினைவு கூர்ந்த வைகோ, ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதற்கான வெற்றி மதிமுகவையே சாரும் என்று கூறினார். குடை சின்னம், பம்பரம் சின்னம், தற்போது தீப்பெட்டி சின்னம் என தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படும் சின்னங்களில் போட்டியிட்டு வருகிறோம் என்று கூறிய வைகோ, வரும் காலத்தில் நிச்சயமாக எங்களுக்கான நிரந்தர சின்னத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளதாக அவர் உறுதியாக கூறினார். திமுக துணை அமைப்பை போல மதிமுகவை ஆதரித்து அன்பு காட்டி வருகிறது என்றும், நாங்கள் எங்கள் நிலையில் உறுதியாக இருந்து திமுகவிற்கு பக்கபலமாக இருப்போம் என்றும் அவர் கூறினார். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். சேலம் மத்திய சிறையில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். சிறை கைதிகளை நல்வழிப்படுத்துவதில் மறுவாழ்வு அளித்திட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிறை கைதிகளுக்கான அடிப்படை கல்வி திட்டத்தின் கீழ் சேலம் மத்திய சிறையில் 8, 10, 11, 12 ஆகிய வகுப்புகளுக்கான தேர்வுகளை சிறை கைதிகள் எழுதினர். இன்று 12ஆம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்களுள் 2 பேர் 400க்கு மேல் மதிப்பெண் பெற்றுள்ளனர். 2023-24 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மனநல ஆலோசனைகள் வழங்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2022-23 கல்வியாண்டில் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத 46,932 மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டது. அதைப் போலவே இந்த ஆண்டும் 104 என்ற தொலைபேசி, மருத்துவ உதவி தகவல் மையம் மற்றும் 144-14 நட்புடன் உங்களோடு மனநல சேவை மையம் என்ற எண்களின் மூலம் மனநல ஆலோசனை சேவையானது வழங்கப்பட உள்ளது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மின்சாரத்துறையில் அதிக வெப்பத்தின் காரணமாக மின்சார மீட்டர் வெடித்து திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. அதில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வந்த லிப்ட் ஆனது பாதியில் நின்றதால் லிப்டில் 9 பேர் சிக்கினர். 20 நிமிடங்களுக்கு பின்னர் மின் இணைப்பு வழங்கப்பட்ட நிலையில் லிப்டில் இருந்த அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பல்லவராயன்பேட்டை கிராமத்தில் உள்ள நரிக்குறவர் குடியிருப்பைச் சேர்ந்த வீர சிவாஜி என்னும் ஒரே ஒரு மாணவர் நடந்து முடிந்த +2 தேர்வை எழுதியிருந்தார். இந்த நிலையில் இன்று +2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் வீர சிவாஜி 303 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். அந்த மாணவருக்கு பல்லவராயன்பேட்டையில் உள்ள உண்டு உறைவிடப் பள்ளியின் ஆசிரியர்கள் இனிப்பு வழங்கி பாராட்டு தெரிவித்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர் வீரசிவாஜி சட்டக்கல்லூரியில் பயின்று வழக்கறிஞராவதே தனது லட்சியம் என்று கூறியுள்ளார்.
மேற்குவங்க மாநிலத்தில் குண்டு வெடித்ததில் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்குவங்க மாநிலம் ஹூக்ளியில் பாண்டுவா பகுதியில் குண்டு வெடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அங்குள்ள குளம் அருகே சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது குண்டு வெடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் ஒரு சிறுவன் உயிரிழந்ததாகவும் இரண்டு சிறுவர்கள் படுகாயம் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக மழை பொழியாததால் கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் வன விலங்குகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் காட்டு யானைகள் அவ்வப்போது ஊருக்குள் நுழையும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் வன விலங்குகளின் தாகம் தீர்க்கும் வகையில் வனப்பகுதியில் உள்ள தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பும் பணி சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள கடம்பூர் வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளது. வேடர் கண்ணப்பர் வேட்டை தடுப்பு முகாம்களில் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளதால் யானைகள் கூட்டத்துடன் சென்று தும்பிக்கையால் தண்ணீரை உறிஞ்சிக் கொடுத்தும் உடலின் மீது தண்ணீரை பாய்ச்சியும் மகிழ்ந்தன. IRCTCயின் பாரத் கௌரவ் சுற்றுலா ரயில் சார்பில் திருநெல்வேலியிலிருந்து காசி, கயா, அயோத்தியா உள்ளிட்ட புண்ணியஸ்தலங்களுக்கு சுற்றுப்பயணம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தென்மண்டல IRCTC பொதுமேலாளர் ராஜலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், புண்ணிய தீர்த்த யாத்திரை என்ற பெயரில் திருநெல்வேலியிலிருந்து கோவில்பட்டி, விருதுநகர், மதுரை, திருச்சி, தஞ்சை, மயிலாடுதுறை, சிதம்பரம் மற்றும் சென்னை வழியாக காசி, திருவேணி சங்கமம், கயா மற்றும் அயோத்தியா ஆகிய புண்ணிய தலங்களுக்கு சென்று வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் June 6 தொடங்கி 9 ஒரு நபர் சென்று வருவதற்கு 18,850 ரூபாய் மட்டுமே என்று அவர் கூறினார். விருப்பமுள்ளவர்கள் www.irctctourism.com என்ற இணையதள முகவரியில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், இந்த சுற்றுலா ரயில் பயணிக்கக்கூடிய மத்திய, மாநில மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்கள் LTC சான்றிதழ் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் IRCTC பொதுமேலாளர் ராஜலிங்கம் தெரிவித்தார். காஞ்சிபுரம் ஸ்ரீ சீதாராம பஜனை மண்டலியின் சார்பில் 32 சீதா கல்யாண மகோத்சவம் காமாட்சியம்மன் கோவில் அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் கடந்த 2 துவங்கியது. அதன் ஒரு பகுதியாக இன்று சீதா கல்யாண மகோத்சவம் நடைபெற்றது. ராமர் சீதையின் திருவுருவப் படங்களுக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை வழிபாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரேசிலில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்திற்கு பலியானோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 100 மேற்பட்டோரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பிரேசிலில் தெற்கு பகுதியில் உள்ள ரியோ கிராண்டே சோல் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து அந்த மாநிலத்தில் உள்ள ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட 88,000 மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறினர். 16,000 பேர் அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 100 மேற்பட்டோரை காணவில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரேசில் அதிபர் லூசிஸ் இன்கார்னோ சில்வியா பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் வெள்ள நீர் சூழ்ந்த தெருக்களையும் ஹெலிகாப்டர் மூலமாக அவர் பார்வையிட்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று மும்பை ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. இந்த ஆட்டம் மும்பை வான்கடை மைதானத்தில் இரவு 7:30 துவங்குகிறது. டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. முன்னதாக நேற்று இரவு 7:30 லக்னோவில் நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ கொல்கத்தா அணிகள் மோதின. இதில் கொல்கத்தா அணி 98 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 வணக்கம்.